சுயநலம் நல்லதான், ரொம்ப நல்லதான். பிரச்சனை என்னன்னா அந்த சுயநலத்திலே கெஞ்சத்தனம் உங்களுக்கு, அதில் கூட கெஞ்சத்தனம், அதில்னாலும் எல்லாம் இல்லாமல் இருக்கலாமே. முழுமையாக சூழ்நிலை சுயநலத்தில்மே இருக்காமல் எல்லாம் என்ன சுயநலம் நமக்கு? இப்போ நமக்கு ஏதோ வாங்கிக்கணும், என்ன வாங்கிக்கணும்? பக்கத்து வீட்டில் யாரோ ஏதோ வாங்கியிருக்காங்க, அதை வாங்கிக்கணும். இல்லை அவர்கிட்ட இருக்கிறது வேணும் நமக்கு, இல்லைன்னா அவர்கிட்ட இல்லாதது வேணும். இது உங்கள் பற்றி இல்லை, அவர் பற்றி. நம்ம இருக்கிற சமூகத்தில் எப்படி எப்படி இருக்குதோ அப்படி அப்படி இது நடக்குது. நீங்கள் வாழணும், ஆனால் என்ன நடக்கணும்? இவன் முழுமையாக வாழணும்னு என்ன நடக்கணும்? முதல் இவன் முழுமையாக வளர்ந்து தானே, வளராமல் வாழ முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். இவன் முழுமையாக வளராமல் முழுமையாக வாழ முடியுமா? அப்படின்னு நான் வாழக்கூடாதான். நீங்கள் வாழணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வாழணும்னா முதல் வளர்ந்து தானே. முழுமையாக வளர்ந்தவனை நான் வாழணும்னு எங்கே தேவையில்லை, எப்படியும் வாழ்க்கை நடக்கும். எதுக்கு வளர்ந்துருக்குறதுனால? வளராமல் வாழணும்னா ரொம்ப கஷ்டம். கஷ்டம் மட்டும் இல்லை, அப்படி நடக்காது. அதனால் நீங்கள் வளர்ச்சி பற்றி பாருங்கள், வாழ்ற பற்றி நினைக்க வேண்டாம். வளர்ச்சி நடந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படியும் நடக்குது பிரமாதமாக. எதே நடந்தாலும் நல்லாவே நடக்கு நமக்கு. வாழணும்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயல் செய்யணும்னு இல்லை, நம்ம உணர்வு நிலையில் முழுமையாக உணரணும் தானே. வாழ்கிறதுன்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமாக பார்த்துக்கோங்க. வாழ்கிறதுன்னா நான் அதே செய்யணுமா அதே செய்யணுமா அப்படி ஒன்றும் இல்லை. எதே செஞ்சாலும் முழுமையாக உணர்ந்த ஆனந்தமாக அதுதானே வாழ்க்கை. குறிப்பிட்ட செயல் செஞ்சால் தான் வாழ்க்கை, செஞ்சால் தான் வாழ்க்கை என்ற தன்மை விட்டுடுங்க. கண்ணு மூடி உட்காந்தே வாழ்கிறாங்க ரொம்ப தீவிரமா. அதனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலே வாழ்க்கைன்னு நினச்சி பொறுப்பு இல்லாமல் நடந்த இருக்கிற சூழ்நிலையில தாறுமாறாக பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டாம். இது சுயநலத்தை பற்றி இல்லை, நான் முழுமையாக சுயநலமாக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன எந்த மாதிரி சுயநலமாக இருக்கணும் இப்போ சின்ன சின்னது வச்சுருக்கீங்க. நான் ஏதோ சினிமாவுக்கு போய்க்கணும், அது பண்ணிக்கணும், டான்ஸ் பண்ணிக்கணும்னு வச்சுருக்கீங்க, அப்படி வேண்டாம். நான் முக்தி அடையணும்னு வச்சுக்கலாமே, முழுமையாக சுயநலமாக இருக்கலாமே. இல்லை இன்னும் சுயநலமாக இருந்தால் நான் மட்டும் இல்லை உலகம் எல்லாமே எல்லா மனிதரும் முக்தி அடையணும்னு வச்சுக்கலாமே, எல்லாருமே ஆனந்தமாக இருக்கணும்னு வச்சுக்கலாமே. சுயநலத்துக்கு என்னத்துக்கு கெஞ்சத்தனம்னு கேட்குறேன். அதில் என்னால் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா?